ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பதத்தின் அன்பு வணக்கங்கள். இந்திய பெருங்கடலில் சலசலப்பில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் குமரிகண்டத்தின் பற்றிய பதிவுதாங்க இது. தமிழனின் தோன்றலுக்கும் தமிழ் நாகரிக தோன்றலுக்கும் அடித்தளமாக இருக்கும் இந்த கண்டத்தை அகழ்வாராய்ச்சி செய்வோம் வாருங்கள். குமரிகண்டம் என்ற சொல் முதல் முதலில் நாம் அறிந்தது 15ஆம் நூற்றாண்டில் கச்சப்ப சிவாச்சாரியால் எழுதப்பட்ட கந்தபுராணத்தில் உள்ள அண்டகோச பாடலில்தான் குமரிகண்டம் என்ற சொல் எல்லோராலும் அறியப்பட்ட ஒன்று. இதற்கு முன்பு வரை நாவலன் தீவு என்றுதான் தமிழ் நூல்களில் வாயிலாக அறியப்பட்டது. கந்தபுராணத்திற்கு பிறகுதான் குமரிகண்டம் என்று அழைக்கப்பட்டது. சரிங்க, அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் குமரிகண்டத்தின் பற்றி உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் உயிர் புவியியல் அறிவியலரான பிலிப் ஸ்கெலட்டர் எழுதிய த மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் என்னும் புத்தகத்தில் தொலைந்து போன ஒரு நிலப்பரப்பை பற்றி குறிப்பிட்டிருந்தார். மடகாஸ்கர் மற்றும் தென்னிந்தியாவிலும் ஒரே வகையான லெமுர் புதைப்படிமம் இருந்ததை கண்டறிந்தார். இந்த இரண்டு நிலப்பரப்பும் முன்றொரு காலத்தில் இணைக்கப்பட்ட பெரிய நிலப்பரப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று கோட்பாடாக பதிவு செய்தார். அந்த நிலத்திற்கு லிமோரியா என்ற பெயரும் வைத்தார். இந்த நிலப்பரப்பு இந்தியா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா நிலப்பரப்புகளை ஒன்று சேர்த்து ஒரு தீபகற்பமாக இருந்திருக்க வேண்டும் என்று தனது கோட்பாட்டை பதிவு செய்தார். அன்று முதல் லிமோரியா கோட்பாட்டை உலகெங்கிலும் பதிவிட்டனர். ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற பிறகு இன்று இருக்கும் அனைத்து கண்டமும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரே நிலப்பரப்பை கொண்டிருக்கும் என்றும், அது மட்டுமில்லாமல் இந்த பூமியின் டெக்டானிக் பிளேட் நகர்தலால் கண்டங்கள் பிரிந்திருக்க கூடும் என்ற கோட்பாட்டையும் முன்னிறுத்தினார்கள். லெமோரியா பற்றிய கருத்துக்கள் 19ஆம் நூற்றாண்டில் எழுந்திருந்தாலும், இது போல ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததற்கான ஆதாரத்தையும் அது கடலால் சூழப்பட்டதையும் நாம் தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம், புறநானூறு, சிலப்பதிகாரம், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள் போன்றவை பறைசாற்றுகிறது. இந்த நிலப்பரப்பையே நாம் இலக்கியங்களால் நாவலன் தீவு என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலப்பரப்பில் 49 நாடுகளும், 2 பெரிய ஆறுகளும், 2 பெரிய மலைகளும், 3 வளர்ந்த நாடுகளும் இருந்ததை இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகிறது. அவை முதலில் 49 நாடுகளை பற்றி பார்ப்போம். 7 தெங்கு நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குன்கரை நாடு, 7 குறும்பானை நாடு. அடுத்து 2 ஆறுகளை பற்றி பார்ப்போம், பக்ருலி மற்றும் குமரி ஆறு. அடுத்து 2 மலைகளை பற்றி பார்ப்போம், குமரிகோடு மற்றும் மணிமாலை. அடுத்து 3 வளர்ந்த நாடுகளை பற்றி பார்ப்போம், தென்மதுரை, கபடபுரம், முத்தூர். இந்த நிலப்பரப்புகளை மாபெரும் பாண்டிய சாம்ராஜ்யம் ஆண்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. இங்குதான் முதல் 2 தமிழ் சங்கங்களும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ் சங்கங்கள் 9,990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் சிவன், முருகர், அகத்தியருடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிபாடல், முதுனாரை, முடுகுருக்கு, களரியவிரை, பேரதிகாரம் ஆகிய நூல்களை ஏற்றப்பட்டது. இதில் அனைத்துமே அழிந்துவிட்டது. 2ஆம் தமிழ் சங்கம் கபடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களுடன் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. 3ஆம் தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் கிபி 1850 449 புலவர்களுடன் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற பாடல் புறப்பொருள் வெண்பா மாலையில் வரும் பாடல். இது தமிழன் இனத்தை தொன்மையானவன் என்று விளக்குகிறது. நம் இந்திய பெருங்கடலில் இருக்கும் சிறு சிறு தீவுகள் அனைத்துமே குமரிகண்டத்தின் மிச்சங்கள் என்றே நம்பப்படுகிறது. இந்த தீவுகள் அனைத்துமே மலைப்பிரதேசமாக இருந்திருக்க கூடும். அதுதான் இன்று தனித்தனி தீவுகளாக பிரிந்திருக்கிறது. நம் இலக்கியங்கள் வெறும் தமிழனின் தொன்மையை மட்டும் விவரிக்கவில்லை, அது அவனுடைய நாகரீகம், பண்பாடு, வாழ்வியல் போன்ற அனைத்தையும் விவரிக்கிறது. இங்குதான் முதன் மனிதன் தோன்றியது, இங்குதான் உலகத்தின் முதல் நாகரிகம் உருவானது என்று தொல்வியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது மட்டுமின்றி குமரிகண்டத்தின் இருப்பை உறுதிப்படுத்தும் வகையில்
ப்ராஜெக்ட் கேம்லோட் என்ற சேனலுக்கு ரஷ்யாவை சேர்ந்த போரிக்ஸா என்னும் 11 வயது சிறுவன் அவன் முற்பிறவியில் அவன் செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்ததாகவும் அங்கிருந்து பூமியை பற்றி ஆராய செவ்வாயிலிருந்து பூமிக்கு வந்ததாகவும் அவர்கள் லெமோரியாவில் ஆய்வை மேற்கொண்டதாகவும் விவரிக்கிறார்கள். அந்த சிறுவன் சொல்வதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்த ஆய்வாளர்கள் அந்த சிறுவனிடம் விண்வெளி தொடர்பான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் அந்த சிறுவன் சரியாக பதிலளித்து வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறார் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள்.